வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பார்த்தோம்னா பெருவலாகவே இப்போ இந்த வந்து ஒரு க்ளோரியஸ் டைம், ஒரு நல்ல டைம் நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக எல்லா கும்பராசிக்காரங்களும் இருக்கும். நான் அடிப்படையாக தெர் இஸ் அ லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி 11 இடத்தில் வந்தும் புதன் குரு வந்து 9 இடத்தில் இருக்கிற ஒரு காலகட்டங்களில் வந்து இந்த மாதம் ஆரம்பிக்குது. இப்போ நிறைய கும்பராசிக்காரங்க பார்த்தோம்னா போன மாதமும் 11 இடத்துல சனி இருந்தது, குரு 9 இடத்துலேருந்து, ஏன் எதுவும் நடக்கலை அப்படின்றது. அடிப்படையாக நம்ம இந்த கோச்சாரம் இண்டிகேஷன்ஸ் ஜாதகம் எல்லாமே வந்து பேசிக்கலி இட் இண்டிகேட்ஸ் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸை தான் முதல்ல இண்டிகேட் பண்ணுவோம். ரெண்டாவது, நம்ம இருக்கிற சூழ்நிலையை மீறி விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நம்மளுடைய அடிப்படை ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி நடக்கிறது, அடிப்படை ஜாதகத்தில் இருக்கிற பிளானட்டரி ஸ்ட்ரென்த்து பார்த்தோன்னா அதுதான் வந்து ஒரு 80% நம்மளுக்கு இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும். அப்படி பார்க்குறப்ப இந்த கோச்சாரம் பார்த்தோம்னா ரொம்ப அருமையான ஒரு காலகட்டத்தில் எல்லா கும்பராசிக்காரங்களும் இருப்போம். சூரியனுடைய சஞ்சாரம் பார்த்தோம்னா 15 நாட்கள் 10 இடத்துலையும், மீதி நாட்கள் வந்து 11 இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் டிசம்பர் 15 ரொம்ப அருமையான முன்னேற்றம், எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக எல்லாருக்கும், ஒரு ஜெயின்ட் லீப்னு சொல்லலாம். இருக்கிற சூழ்நிலேருந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். புதன் 10 இடத்தில் இருக்கிற இந்த காலகட்டங்களை பார்த்தா நிறைய கணக்கு வழக்குகளெல்லாம் வந்து ஒரு எஃபிஷியன்சி டெவலப் ஆகுது, எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுறது. இது வந்து ஒரு என்ன சொல்லுன்னா ஆல்ரவுண்டு டெவலப்மெண்ட் உள்ள மாதமாக எல்லாருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். சுக்கரனுடைய சஞ்சாரமும் கூடுதலாக 10-11, அதாவது டிசம்பர் 20 மட்டும் 10 இடத்துலையும், அப்புறம் 11 இடத்துல டிசம்பர் 20 மேலே சூரியன் சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டம் பார்த்தோம்னா மிகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இது வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையான ஒரு மாதமாகவும் அமையத்துக்கு உண்டான வாய்ப்பு எல்லாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. செவ்வாயும் குருவும் 9 இடத்துல சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பேங்கிங் ரிலேட்டட் திங்ஸ், லோனு, லேண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸு எல்லாத்துலேயும் வந்து சால்வ் ஆகி ஒரு மொத்தமாக வந்து ஒரு சார்ஜ்டு அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்ல போனோம்னா, ஒரு பக்கம் கல்யாணம் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறது, ப்ரமோஷன்ஸு, நிறைய இன்கம் வர ஒரு காலகட்டங்கள், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வர காலகட்டங்கள், நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், அத்தனையும் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். இத்தனையும் இருந்தாலும் ஒரே ஒரு காஷன் கும்பராசிக்காரங்க இருக்க வேண்டியது என்னென்னா, சூரியனும் சனியும் எப்போ சேர்ந்தாலும் ஆல்ட்ரிகேஷன்ஸ் வித் ஃபாதர்னுவாங்க, அப்பா இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க கூட ஒரு ஆர்கியூமெண்ட் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 6 ராகுவம் இருந்து 12 கேது இருக்கிற இந்த காலகட்டங்களில் நிறைய கும்பராசிக்காரங்க வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப தூரம், அதாவது வேர்ல்டில் மெனி பிளேசஸ் விசிட்ஸ் பண்ணுறது, நிறைய ஒரு மாற்றத்தை தேடி போகிறது, ஒரு ஹாலிடேக்கு போகிறது, பிலிகர்மேஜுக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு மிக வித்தியாசமான சந்தோஷமான சூழ்நிலையை எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் அமைச்சு கொடுக்கும். இவ்வளோ நன்மைகள் ஒரு முழுமையான ஒரு டெவலப்மெண்ட் மந்தாக இருந்தாலும் அவங்க அடிப்படை ஜாதகத்தில் ஒருவேளை அவங்களுடைய தசாபுக்திகளோ ஜாதகத்தினுடைய கிரகநிலைகள் நல்லா இல்லைனாலும் இது ஒரு சப்போர்ட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒருவேளை ஜாதகமும் தசாபுக்திகளும் நன்மையாக இருந்து இந்தமும் ஒரு காலகட்டத்தில் இருந்தால் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாட்கள்லாம் இப்போ எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தோம்னா கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பணவரவும் நல்ல ஒரு வெற்றியான ஒரு போக்கும் நடந்து தீரும். சதய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து எல்லாமே கைகூடி வந்து ஒரு மிகவும் சந்தோஷமான சூழ்நிலையை ஆண்டவன் வந்து அவங்களுக்கு வந்து உட்கார வைக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரமும் வந்து வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டத்தை அனுபவிச்சுண்டு ஒரு ஹாப்பியாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் அடிப்படையாக நம்ம வந்து பரிகாரம் அப்படின்னு ஒன்றும் சொல்ல வேணாம்னு நினச்சாலும் எப்போவுமே நம்ம சூரியனை வழிபட்டுட்டு இருந்தால் ஒரு ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் இருந்துன்னு இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு யாராவது டெர்மினல் இல் பேஷண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு மேஜராக ஃபிசிக்கலி ரிலீஃப் கொடுத்து ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மந்தாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதம் இருக்குது. ஸோ டிசம்பர் மாதம் வந்து ஒரு கிரேட் மந்தாக கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்நாளில் அமையக்கூடிய எல்லா சூழ்நிலையும் வந்து கண்டிப்பாக அமையும்.
இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் ஷேர் இட், லைக் இட், கமெண்ட் இட், டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் இட்.